ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்கேம் எக்ஸாம்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அல்ஜிப்ராலேருந்து லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் எக்ஸ் கியூப் ஏ டூ எக்ஸ் ஸ்கொய்டு ஏ த்ரீ எக்ஸ் ஏ ஃபோர் அப்படின்னு ஒரு கியூபிக் பாலினாமியலாக இருந்ததுன்னா வித் ஒன் டிஜிட் கோஎஃபிஷியன்ட். இதோட கோஎஃபிஷியன்ட் எல்லாமே ஒன் டிஜிட். ஏ ஒன் ஒரு ஒன் டிஜிட் நம்பர், ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் நாலுமே ஒரு ஒன் டிஜிட் நம்பர் தான். சச் தட் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் எல்லாமே வந்து ஹோல் நம்பராக தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. எஃப் ஆஃப் டென் இஸ் ஈக்குவல் டு 5438 இருந்தால் இந்த கண்டிஷன் வந்து ஏபியாக இருக்கும். அப்போ இதோட காமன் டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கொஸ்டினை கொடுத்துருக்க ஒரு முக்கியமான ஹிண்ட் என்னென்னா, எஃப் ஆஃப் டென் சப்ஸ்டிட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும்ன்றது தான். ஸோ கொஸ்டினில் எஃப் ஆஃப் டென் ஈக்குவல் டு 5438 கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் டென்னா எக்ஸ் ஒரு இடத்துலலாம் டென் போடுங்க. அப்போ இது ஏ ஒன் என்ட்டு எக்ஸுக்கு பதிலாக டென் போட்டால் கியூப், எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் டென் சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்காங்க, சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஏ டூ இன்ட்டு டென் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ த்ரீ இன்ட்டு டென் ப்ளஸ் ஏ ஃபோர் இப்படி பண்ணால் நம்மளோட ஆன்சர் வந்து 5438 கொஸ்டினில் மென்ஷன் ஆயிருக்கு. இது வந்து தௌசண்ட், ஆக்சுவலாக ஏ ஒன் இன்ட்டு தௌசண்ட் அப்படின்னு வந்திருக்கீங்க, ப்ளஸ் ஏ டூ இன்ட்டு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஏ த்ரீ இன்ட்டு டென் ப்ளஸ் ஏ ஃபோர். இதில் வந்து ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ எல்லாமே வந்து ஒரு ஒன் டிஜிட் நம்பர்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க, எல்லாமே ஹோல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு தௌசண்ட், இது ஹண்ட்ரட், இது டென்னு, இது வந்து ஃபோர்த்து டேர்ம் வந்து ஒரு சிங்கிள் நம்பர். இப்போ இந்த 5438 வந்து நம்ம எப்படி திரும்ப பிரிக்க முடியும்? 5000 ப்ளஸ் 400 ப்ளஸ் 30 ப்ளஸ் 8 நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க முடியும்ல. அப்போ இந்த நம்பர் கண்டிப்பாக ஏ வந்து ஃபைவாக இருந்திருக்கணும். அப்போ தான் ஃபைவ் இன்ட்டு தௌசண்ட் வந்து இங்கே என்னென்னு கிடச்சிருக்கோம், 5000 அப்படின்னு கிடச்சிருக்கோம். ப்ளஸ் ஹண்ட்ரட் ப்ளேஸில் இங்கே என்ன இருக்குது, 400 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த ஏ டூ வந்து ஃபோராக இருந்ததுன்னா ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரட் 400 வந்திருக்கும். இங்கே 38 வேணும். அப்போ இங்கே ஏ த்ரீயோட ப்ளேஸில் 3 இன்ட்டு 10 30 கிடச்சிருக்கோம். ஏ ஃபோரோட ப்ளேஸில் 8 இருந்திருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட. ஸோ ஏ ஒனுக்கு பதிலாக நமக்கு கிடச்சிருக்க ஒன் டிஜிட் நம்பர் வந்து உங்களோட 5. ஸோ ஏ ஒன்னோட ப்ளேஸில் நமக்கு 5 கிடைக்குது, ஏ டூவோட ப்ளேஸில் நமக்கு 4 கிடச்சிருக்கு, ஏ த்ரீயோட வேல்யூ 3 கிடச்சிருக்கு, ஏ ஃபோரோட வேல்யூ வந்து 8 கிடச்சிருக்கு. கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஏ ஒன் கமா ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ, அதாவது ஏ ஒன் அப்புறம் ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ அப்புறம் ஏ ஒன் ப்ளஸ் ஏ ஃபோர் நெக்ஸ்ட்டு டேர்ம் 2A1 ப்ளஸ் ஏ டூ ப்ளஸ் ஏ த்ரீ இன் ஏபி, இவங்க எல்லாமே ஒரு ஏபியில் இருக்காங்க. அப்படி இருந்தால் உங்களோட காமன் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை உங்களை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது எடுத்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ஏ ஒன் மட்டும், ஏ ஒன் வேல்யூ 5 கமா ஏ ஒன்றும் ஏ டூவும் ஆட் பண்ணால் இங்கே 5 ப்ளஸ் 4. அடுத்து ஏ ஒன்றும் ஏ ஃபோரையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ ஒன் வந்து 5, ஏ ஃபோர் வந்து 8. இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இதில் எல்லா எலிமெண்ட்டையும் கூட நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க கண்டுபிடிக்க சொன்னது வந்து வாட் இஸ் அ காமன் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. காமன் டிஃப்ரென்ஸ்னால் செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மாக மைனஸ் பண்ணுறது, அதாவது டி டூ மைனஸ் டி ஒன். ரெண்டாவது டேர்ம் வந்து நமக்கு இங்கே என்ன கிடச்சிருங்க, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 5, ரெண்டாவது டேர்ம் 9, அடுத்த டேர்ம் 13, இப்படி தான் போயிட்டே இருக்குது இந்த ஏபி. செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 4 கிடைக்குது. 4 தான் நம்மளோட காமன் டிஃப்ரென்ஸ். இல்லை இது எதுவுமே எழுதாமல் நம்ம டேரெக்டாக இப்போ இது திஸ் இஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஏபின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம்னு எழுதிக்கலாம். செகண்ட் டேர்ம் இப்படி இருக்குது மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் ஏ ஒன், இதுவும் இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா அப்போ ஏ டூ தான் நம்மளோட ஆன்சர். ஏ டூ வந்து 4 நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம்ல, அப்படி கூட நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ 4 ஆப்ஷன் உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், அதான் நம்ம செலக்ட் பண்ணோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் த நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு மாடுலஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இது வந்து மெய் மூலங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த கொடுத்துருக்க கொஸ்டினில் மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இருந்தது அப்படின்னா சம் எப்படி சால்வ் பண்ணும்? மாட்லஸ் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, மாட்லஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து ப்ளஸ் எக்ஸ் வரும், எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்ததுன்னா, மைனஸ் எக்ஸ் வரும், எக்ஸ் வந்து லெஸ் தென் ஜீரோவாக இருந்ததுன்னா, ஜீரோ எடுக்கும் ஜீரோவாக இருக்கும்போது தான் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். இது வந்து நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க, மாட்லஸ்க்குள்ள ப்ளஸ் நம்பர் இருந்தாலும் அது வெளியில் வரும்போது ப்ளஸ்ஸாக தான் வரும், மைனஸ் நம்பர் வந்தாலும் ப்ளஸ்ஸாக தான் வரும் அப்படின்றது. ஸோ எப்போவுமே மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின் இருக்கிற கொஸ்டினோட ஆன்சர் வந்து இந்த எக்ஸ்ன்ற நம்பர் வந்து மைனஸ் எக்ஸாகவும் இருந்திருக்கலாம் ப்ளஸ் எக்ஸாகவும் இருந்திருக்கலாம். ஏன்னா ரெண்டு பேரோட ஆன்சருமே எக்ஸ்ன்னு தான் எடுத்துக்கோம் அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே இந்த மாதிரி கொஸ்டினில் நம்ம ரெண்டு கேஸ் வந்து சால்வ் பண்ணணும். இஃப் மாட்லஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து ப்ளஸ் எக்ஸாக இருந்தால் சொல்யூஷன் என்ன, மாட்லஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ மைனஸ் எக்ஸாக இருந்தால் சொல்யூஷன் என்ன, இது ரெண்டுமே சால்வ் பண்ணணும். எப்போவுமே மாட்லஸ் வந்தால் இதுதான் ப்ரொசீஜர்.
மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஒரு தடவை சம சால்வ் பண்ணி மைனஸ் எக்ஸ்க்கு ஒரு தடவை சால்வ் பண்ணுங்க. கொடுத்துருந்த கொஸ்டின் வந்து எக்ஸ் இன்ட்டு மாட் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இன்ட்டு மாட் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ற கொஸ்டினில் நம்ம ஃபஸ்ட்டு அசம்ஷன் மாடுலஸ் ஆஃப் எக்ஸை பிளஸ் எக்ஸ்ன்னு போட போகிறோம். ஸோ எங்கெல்லாம் மாடுலஸ் எக்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் இன்ட் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆகிடும். இது ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கோங்க. குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு, சால்வ் பண்ணிடலாம். ஒன் சிக்ஸா சிக்ஸ் மல்டிபிள் பண்ணால் சிக்ஸ் வரணும், அதே ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் ஃபைவ் வரணும். டூ த்ரீ சார் பண்ணால் ஃபைவ் வரும், ஆட் பண்ணால் ப்ளஸ் ஃபைவ் வரணும். ஸோ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ. இங்கே ஃபஸ்ட் நம்பர் ஒன்னாக இருக்கிறதுனால எந்த சேஞ்சும் ஆகாது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இதுதான் நம்மளோட ஃபேக்டர்ஸ். இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் டு ஜீரோ பண்ணால் ப்ளஸ் டூ அந்த பக்கம் போனால் மைனஸ் டூ ஆகும், ப்ளஸ் த்ரீ அந்த பக்கம் போனால் மைனஸ் த்ரீ ஆகும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீன்றது ஒரு ரூட், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூன்றது இன்னொரு ரூட். ஸோ ரெண்டுமே வந்து ரியல் நம்பர்ஸ் தான். அதே மாதிரி இப்போ மைனஸ் எக்ஸுக்கு சால்வ் பண்ண போகிறோம் அதே கொஸ்டினை. இப்போ கொஸ்டினில் கொடுத்துருந்த எக்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைவ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸில் மாடுலஸ் எக்ஸ் வர இடத்துலலாம் மைனஸ் எக்ஸ் போடுங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதிக்கோங்க. ஸோ இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் பண்ணால் இங்கே ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன் இருக்குது, இங்கே ப்ளஸ் சிக்ஸ் இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணால் மைனஸ் சிக்ஸ் வரணும், ஆட் பண்ணும்போது மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பண்ணும்போது மைனஸ் ஃபைவ் வரணும் அப்படின்னு யோசிங்க. ஸோ மைனஸ் ஃபைவ் வரணும் அப்படின்னா மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன், சிக்ஸ் ஒன் சார் சிக்ஸ் வரும், ஆட் பண்ணும்போது பிக் நம்பர் சைன் மைனஸ் ஃபைவும் கிடைக்கும். அப்போ இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய ஃபேக்டர். இங்கே ஃபஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்கள், மைனஸ் ஒன். ஸோ ரெண்டுத்தையுமே மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணிக்கலாம். மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணால் மைனஸ் மைனஸ் கட் ஆகிடும், இங்கே மைனஸ் ஒன் இருந்திருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் அப்படின்றது ஒரு ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்றது ஒரு ஃபேக்டர். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் கூட போட்டு இதை கண்டுபிடிக்கலாம். இல்லை ஃபஸ்ட் நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால கன்ஃபியூஷனாக இருக்குன்னா எல்லாருக்கூடையும் ஒரு மைனஸை மல்டிபிள் பண்ணி பாசிட்டிவ் டேர்மாக மாற்றிட்டு எடுத்தாலும் இதே ஆன்சர் தான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் சிக்ஸ் அந்த போனால் மைனஸ் சிக்ஸ்னு ஒரு ஆன்சர், மைனஸ் ஒன் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒன்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது. இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ, இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஒன், நாலுமே வித்தியாசமான நம்பர். அப்போ இதோட ரூட்ஸ்ன்னு பார்த்தோன்னா நாலுமே ரியல் ரூட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ த ரூட்ஸ் ஆர் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ் அண்ட் ப்ளஸ் ஒன் தான் ரூட்ஸ். இது நாலுமே ரியல் ரூட். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன், நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நாலு ரியல் ரூட் கிடைச்சிருக்கு. டி ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் பேங்க் மாதிரி வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க டிஎன் வெப்சைட்டில். ஸோ அதோட பேப்பரில் இருந்து தான் நான் இதை எடுத்திருக்கேன். நீங்களுமே அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த பேப்பர் கிடைக்கும், இதை சால்வ் பண்ணி பாருங்கள். மேபி இந்த பேசிக்கில் உங்களுக்கு கொஸ்டின் வர நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க கொஸ்டின். ஓரளவுக்கு பேப்பர் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஒரு சில கொஸ்டின் உங்களோட ஜேஇ எக்ஸாமில் இருந்து கூட கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பேப்பரையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.